அரசர்களை மட்டுமே கொல்லுவேன்னு ஒரு ரிஷி இங்கே சுற்றியிருக்கான் தமிழ்நாட்டில் சேர நாட்டில். யாருடா? இல்லைங்க, அது பரசுராம ரிஷி தான். அவன் எங்கடா இருக்கான்? கிளம்பிட்டான். எங்கே இருக்காங்க? ஜாவாவில் இருக்காருங்க. விடுறா கப்பல புறப்பட்டு போயிட்டான். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வந்திருந்தோம், அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படம் வந்தது, திரைப்படம் வந்தது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் அந்த திரைப்படம் பார்த்தீங்களா? உங்களை நோக்கி சில வினாக்கள் வரும், பல பேர் தேடி வருவாங்க. அதனால் இந்த சினிமா எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன அழைச்சிட்டு போங்க. என்ன அழைச்சிட்டு போனாங்க? எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் தந்த ஒரு செயல், தஞ்சை கோட்டையிலே அப்படின்னு சொல்லி அப்படி உள்ளார காட்சி காட்டுறாரு. எங்கடான்னா ஜெய்ப்பூர் அரண்மனையை காட்டுறார். அடுத்தது பழையாறை அரண்மனையில் இந்த விழா நடந்தது அப்படின்னோடனே ஒரு கிரேனில் வச்சு தொங்குறது மாதிரியெல்லாம் சில காட்சிகள். அது என்னன்னாக்கா காசி படித்துறைன்னு எல்லாருக்கும் தெரியுது, வாரணாசி படித்துறை. தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட இல்லையா கர்ணன் என்ற புகழ்பெற்ற சினிமா அன்னைக்கு எடுக்கப்பட்டுச்சு சிவாஜி கணேசனை வச்சு. தஞ்சாவூர் அரண்மனையில் தானே எடுத்தாங்க. அது பிற்கால அரண்மனையாக இருக்கலாம், ஆனால் அரண்மனை அரண்மனை தானே, தஞ்சாவூர் அரண்மனை தானே. இங்கே எடுக்கலாமே, புதுக்கோட்டை அரண்மனை, திருமையம் கோட்டை. கோட்டைனா திருமையம் கோட்டையை விடையா ஒரு ஆளுமை மிக்க ஒரு கோட்டை. ஸ்ரீரங்கம் ஒரு கோட்டை, எவ்வளோ பெரிய கோட்டை. உறையூர் ஒரு கோட்டை, மதுரை ஒரு பெரிய கோட்டை. தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழகத்தின் பெயர், தமிழகத்தின் இருப்பிடம், இடங்கள், தமிழர்கள், பார்க்குறவங்க பூரா தமிழர்கள். தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது செலவு பண்ணியிருக்கணுமே. எல்லாமே புக்கேட்டு தீவு, மலேசியாவில் வந்து பதுகேல், அங்கே புத்தர் உட்காந்துருக்காங்க. கண்டியை காட்டுகின்ற பொழுது மட்டும் கண்டி அரசனை உயர்வாக காட்டி நம்முடைய சோழ அரசர்கள் ஏதோ இது போன்ற ஒரு படுக்கையில் சாதாரணமாக இப்படி படுத்திருக்கிறாரு சுந்தர சோழர். கொஞ்சம் நேரிடுது. ஒரு கண்டி அரசன், சிங்கள அரசனை அவ்வளவு உயரத்துக்கு தூக்கி காட்டுறப்ப நான் தமிழ அரசனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு சரி சமானமாக கூட காட்டியிருக்கலாமோ. அடுத்தது சில காட்சிகள் பார்க்குறேன். அந்த நிலவரைக்குள்ளார வந்து பழுவேட்டரையர் அனுப்பி வைக்கிறப்ப வந்தியத்தேவனை, அது ஒரு நிலவரையில் கீழே இறங்கி போகிறது மாதிரி சுரங்க பாதை. அதில் தான் வந்து மூல பண்டாரம் என்கின்ற வெற்றியினால் ஈட்டப்பட்ட தங்கம் வைரம் வைடூரியங்களை கொண்டாந்து குவிச்சு வச்சுருக்கிறதுல ஒரு மர சட்டத்தால் இந்த இப்படி இப்படி டைமண்ட் மாதிரி அடைச்சி ஒரு திரையை விளக்குனாக்க உள்ளுங்களார போயில அவ்வளோ எளிமையாக காட்டக்கூடாது. ஏன்னா இதே கல்கியினுடைய கதையைத்தான், கதை என்று கல்கியினுடைய கதை என்பதே தெரியாத அளவுக்கு இன்னொருத்தன் ஆட்சி பண்ணியிருக்கான். இன்னொருத்தன் எப்படி ஆட்சி பண்ணியிருக்கான்? பாகுபலின்னு ஒருத்தன் சினிமா எடுத்தான். இதே கதையை தான் எடுத்து ஆட்சி பண்ணியிருக்கான். ஆனால் உங்களுக்கே அது என்னன்னு தெரியல, கல்கியின் கதைன்னே தெரியல. உங்களை அறியாமலேயே கல்கியின் கதை அவனால் மாற்று உருவில் காட்டப்பட்டு உங்களையே மயக்குனுச்சா இல்லையா? அப்போ அவனுடைய அந்த ஒரு வழி நெறிப்பட்டு இருந்தால் இந்த பொன்னியின் செல்வன் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ. அடுத்தது பாடல்கள் எல்லாம் அந்த ராசராசன் காலத்துக்குரிய அந்த பாடல்களாக அந்த மாண்புகளோடு அந்த தமிழின் மாட்சிமைகளோடு வரல. தமிழ் மீது ஆறா காதல் கொண்டவன் ராசராச சோழன். தேவாரத்தை பண்ணோடு இசைக்க வைக்கிறான். வெறும் தேவாரத்தை அப்படியே முணுமுணுக்கிறதுல தோடுடைய செவியன் விடைய எரியோன் பூவின் மதிசூரி தோடுடைய செவியன் விடையேறியோ இசையோடு முதல்ல பண்ணோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று நாவுக்கரசர் பேசுகிறார். அவரே பேசுனதை இசைக்காமல் எப்படி பாடு? தமிழ் என்றாலே இசைக்கணும். ஆனால் அவனா ஈனானாலே வந்து உங்களுக்கு இசை வந்துக்கிட்டே இருக்கும். குறுகிய இசையும் நெட்டோசையும் வல்லோசையும் மெல்லோசையுமாக வரும். அதுபோல் இருக்கக்கூடிய தமிழை இன்னும் கொஞ்சம் சரியாக அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா அந்த உரையாடல்கள் நான் கேட்டது பொழுது சில நெருடல்கள் எனக்கு இருந்துச்சு.
இந்த உரையாடல்கள் இன்னும் கொஞ்சம் சரியாக பயன்படுத்தியிருக்கலாமோ. அந்த காலத்து மாண்புக்கு தகுந்தாற் போல அது சோழ நாட்டு தமிழிலே அது ஆளுமை பெற்றிருக்கலாமோ அப்படின்னு நான் ஒரு நினச்சேன். மணிரத்னம் ஒரு புதிய எழுச்சியை, சோழர்கள் பற்றிய எழுச்சியை அவருடைய படைப்பின் வாயிலாக தமிழ் மக்களிடையே கொடுத்திருக்கிறார். யாராலையும் மறுக்க முடியாது. இன்றைக்கு நான் பார்க்குறேன், ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருந்த இந்த சுற்றுலா வளர்ச்சி என்பது இன்றைக்கு அபரிமிதமாக வளர்ந்து, அது மட்டும் இல்லை, சோழர்களை தேடி 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 செல்லக்கூடிய கூட்டம் இன்றைக்கு ஆள் அறவமே இல்லாத ஒரு காலத்தில் தஞ்சை பெரிய கோயில் இருந்துச்சு. 85-86களில் ஒரு 10 பேர் வரமாட்டாங்களா அப்படின்னு கெஞ்சியிருக்கோம். வாங்க வந்து பெரிய கோயிலை பாருங்கள் என்ன, அங்கே வர்றதுக்கே பயந்தாங்க பல பேர். ஆனால் இன்றைக்கு அங்கே உள்ளே செல்வதற்கு எனக்கே வந்து நெருக்கடி இருக்குது, எனக்கு அனுமதி இல்லை, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 100,000 பேர் வர்றாங்க. ரீசெண்டாக வந்து தெலுங்கு சோழர் அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. நீங்களும் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, சோழர்களை வந்து வடக்கு நோக்கி வந்து அவங்களோட பார்வையை செலுத்தினாங்க, விரிவுபடுத்தினாங்கன்னு சொல்லிட்டு. அது கரிகார் சோழனை முதல்வனாக, குல முதல்வனாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடி அங்கே ரேநாட்டு சோழர்கள், தெலுங்கு சோழர்கள் என்று கடப்பா பகுதியிலெல்லாம் அவங்க பரவி இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க. அவர்களுடைய வரலாறு என்பது அந்த கங்கபாடி, தடிகைபாடி, நுழம்பபாடி என்ற ராஜராஜன் வெற்றி கொண்ட அந்த நாடுகளோடு பின்னி பிணைந்ததாக சோழர்களுக்கு சார்பாகவே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பிறப்பால் தமிழுக்கு மாற்றாக தெலுங்கு பேசியிருந்தாங்க, ஏன்னா பிறந்த இடம், அதனால அவங்க அது போல செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய துணைமை அப்பப்போ வந்து இந்த பேரரசு, சோழ பேரரசால் பயன்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா நம்முடைய இனத்தான் பங்காளி, அப்போ அவனை பார்வையாளனாக அங்கே வச்சுக்கோ. அது மாதிரி அவர்கள் இருந்தது உண்மை. அவர்களுக்கு என சிறு ஒரு ஆட்சி பரப்பு ஒன்று இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அவர்களுக்கு என சில கல்வெட்டுக்கள்லாம் ஹல கன்னடாவிலையும் அந்த பழைய தெலுங்குலேயும் கிடைக்கும். எனக்கு இன்னமும் ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம பேசவே இல்லை. தந்தை ராசராச சோழன் 8 அடி தான் பாய்ந்தான், ஆனா இவன் 16 அடி இல்லை, 32 அடி ஒரே நேரத்தில் பாயிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு 3 வீர மக்கள் இருந்தாங்க, 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். 3 பேரையும் கன்னியாகுமரி கல்வெட்டு எப்படி சொல்லுதுன்னாக்க, 3 தீ போல அவர்கள் இவனுக்கு பிறந்தார்கள். அவர் முழுக்க முழுக்க அவர் வந்து போர்க்களத்திலே இருந்திருக்காரு. ஸோ அதை பத்தி எனக்கு ஏதாச்சும். அவனை முதல்ல நீங்க ஆளை பார்த்துங்க, அப்பாவையும் பிள்ளையும் பார்த்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவு வரும். இதுதான் ராஜேந்திரன், இது ராஜராஜன். ராஜராஜன் ரொம்ப ஹேண்ட்ஸம் பர்சன், அழகு ரொம்ப அழகா இருப்பான், நல்ல நிறம். ஆனா இவன் போர்க்களத்திலேயே இருந்து இருந்து ஒரு பழுத்து போன மேனி, தாடி மீச, அந்த முகத்திலையும் ஒரு ஒரு வீரம். இது வந்து அழகு, இது வீரம். இந்த அழகும் வீரமும் சேர்ந்த அப்பாவும் பிள்ளையும் சோழ பேரரசை கட்டி கொடுத்துட்டாங்க. உலகம் பூரா தெரியறது மாதிரி ஆக்கிட்டு போயிட்டான். இந்த கல் சிற்பம் நான் கண்டுபிடிச்சி இதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்தினேன். இது எப்படி எங்க கண்டுபிடிச்சுங்க? இது வந்து நம்ம தஞ்சை மாவட்டத்திலேயே இருக்கு. அவர் திருக்கோயில்ல முகப்புல இவரை வந்து யமன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவனை சித்திரகுப்தன் சொல்லிட்டு இருக்காங்க. சித்திரகுப்தன் கையில இத்தே உரிய பட்டாக்கத்திய அப்பாவுக்கு முன்னாடி இப்படி பணிவா வச்சுக்கிட்டு நிக்கிறாராம். அப்பாவுக்கு முன்னாடி எவ்வளவு பணிவு பாருங்க, எவ்வளவு பெரிய வீரன், எவ்வளவு பெரிய வாள் வச்சிருக்கான், அந்த முகத்தையே பாருங்க, எவ்வளவு பெரிய வீரன். ஆனா அப்பாவுக்கு முன்னாடி கை கூப்பிக்கிட்டு பயந்து போய் நிக்க அச்சத்தோணி. அந்த பணியுமாம் பெருமை என்றும் என்பது ராஜேந்திரனுக்குத்தான் இலக்கணம். ஏன்னா வீர பிறக்கின்ற பொழுதே அவன் ஒரு ராஜாவா பிறந்தான் இல்லையா, ஒரு மாபெரும் அரசன் ராஜராஜன், அவனுக்கு பிள்ளையா பிறக்கிறான். அப்ப பிறக்கும் பொழுதே அரசன். ஆனா ராஜராஜனுக்கு அப்படி இல்லை, வாழ்க்கையில கொஞ்சம் நாடோடியா ஒரு 15 ஆண்டுகள் சுத்துறான், 20-25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அவனுக்கு ஆட்சி கிடைக்கல.
ஆனால் ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திரன் அடுத்த செகண்டு ஆட்சிக்கு வர்றான். அப்போ அப்பாவுக்காக போர்க்களத்தில் நிற்கிறான், கல்வி கூடங்களில் நிற்கிறான், பொதுப்பணிகளில் நிற்கிறான், மராமத்து பணிகளில் நிற்கிறான், நீர் மேலாண்மையில் நிற்கிறான், எல்லா துறைகள்லையும் நின்று ஆட்சியியல் என்பதை கரைச்சி குடிச்சிட்டான். அப்பா வந்து அமைதியாக இருந்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான், வயசாகிடுச்சுன்னு. இவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். அப்போ அவன் நிம்மதியாயிட்டான், வேண்டிய பொருட்களை கொண்டாந்து கொண்டாந்து சேர்க்கிறான். இறைவன் கொடுத்த பொருள் இறைவனுக்கு திருக்கோயில் கட்டு அப்படின்னுட்டான். அப்போ ராஜராஜனுடைய வெற்றிங்கிறது காந்தளூர் சாலை கலமறுத்து அருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் கடிகைபாடியும் உளம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எண்டிசை புகழ்தரை ஈழ மண்டிலமும் இரட்டபாடி ஏழரை இலக்கமும் திண்டிரல் வென்றி தண்டார் கொண்டதன் எழில் வளரூழியுள் எல்லா ஆண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செழியரை தேசு கொள் கோவிராஜகேசரி என்று ராஜராஜனுடைய வெற்றிகளை அடுக்குவாங்க. அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி வெற்றிகளை பங்களிப்பு செய்தவன் ராஜேந்திரன். இந்த ராஜேந்திரன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் வெற்றி கொண்ட தன்னுடைய பிள்ளைகளுடைய உதவியோடு வெற்றி கொண்ட அந்த நாடுகளை தனியாக குறிச்சிக்கிறான். அப்பாவோட கிளைமில் இவன் கிளைம் பண்ணுறதில்ல, அது அப்பாவோட வெற்றி. நான் பெற்ற வெற்றிகள் என்ன? திருமண்ணி வளர இரு நில மடந்தையும் பொற்செய பாவையும் சித்தனி செல்வியும் தன் பெரும் தேவியராகி இன்புற நெடுதியல் ஊழியுள் இடைதுறை நாடும் ரெய்சூர் ஏரியா இடைதுறை நாடும் துடர்வன வேலி படர்வன வாசியம் வேனவாசி சுள்ளி சூழ்மதில் கொள்ளிப்பாக்கையும் குல்பர்கா கொள்ளிப்பாக்கையும் நன்னர் கருமுரன் மண்ணை கடக்கமும் மான்யக்கூட் பாம்பேக்கு போகிற வழி பொறுகடல் ஈழத்து அரசரதம் முடியும் அங்கவர் தேவியர் ஓங்கெழில் முடியும் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த தென்னவர்னா பாண்டியர் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தர முடியும் இந்திரன் ஆரம் செருவிற்சினவி எரிபடை கேரளர் முறைமயிர் சூடும். அதில் ஒரு ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும், எரிபடை கேரளர் அவர்கள் வந்து வாள் எடுத்து சண்டை போடுறதில் கெட்டிக்காரன் இல்லை, வில்லு வேலு தூரை இருந்தே கொண்டுடுவான், அதில் தான் கெட்டிக்காரன் சேரர்கள். எரிபடை கேரளர் முறைமயிர் சூடும் குலதனமாகிய பலர்புகள் முடியும் செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலை தொல்பெருங்காவல் பல்பழந்தீவும் செருவிற்சினவி இருபத்தொருகால் அரசு களைகட்ட பரசுராமன் மேவரும் சாந்திமத்தீவரன் கருதி சாந்திமத்தீவு ஜாவா டே அரசர்களை மட்டுமே கொல்லுவேன்னு ஒரு ரிஷி இங்கே சுற்றியிருக்கான் தமிழ்நாட்டில் சேர நாட்டில். யார் ராமன் 21 ராஜாவை கொண்டு இருக்கானே யார்ரா? இல்லைங்க அது பரசுராம ரிஷி தான். அவன் எங்கடா இருக்கான்? அவன் தான்டா முதல்ல போடுவான். கிளம்பிட்டான். எங்கே இருக்காங்க? ஜாவாவில் இருக்காருங்க. விடுறா கப்பல புறப்பட்டு போயிட்டான். அதான் அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி கடாரத்து அரசனாகிய சங்கிராம விஜயோத்துங்க வருமனாகிய கடாரத்து அரசனை வென்று அந்த கடாரம் எப்படி இருந்துச்சு? போத்தொழில் வாசலில் ஆத்தொழிப்பு செய்து அதில் வந்து என்னன்னாக்க கணமணி கதவமும் புதைமணி புதவமும் அவனுடைய கோட்டை எப்படி இருந்துச்சுன்னா அங்கே எங்கே ஜாவாவில் பெரிய கதவு, அதில் திட்டி வாசல்னு ஒரு சின்ன விக்கெட் கேட் ஒன்று வச்சுருப்பாங்க கோயிலில் எல்லாம். அதை மட்டும் திறந்துக்கிட்டு அந்த 12 மணிக்கு பிறகு நம்மளாக்கா அனுமதி இல்லை, அவங்க மட்டும் போவாங்க அந்த கோயில் ஊழியர்கள். அந்த மாதிரி அதை புனைமணி புதவமும் புதவம்னு சொல்கிறான், அது கதவம்னு சொல்கிறான். அதெல்லாம் பேத்து பேத்து கொண்டு வந்துட்டான் தமிழ்நாட்டுக்கு. ஓ அழகாக இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாங்க தமிழர்கள், இந்த சோழர்கள் தமிழ்நாட்டுக்கு. அது மாதிரி நிறைய வெற்றி சின்னங்கள். நீங்கள் தாராசுரம் போனீங்கன்னாக்கா அது மாதிரி அந்த அந்த பாடும் படிகள்னு இருக்கு, இசைப்படிகள் சரிகம பதனிச சரிகம பத ஆரோகணம் அவரோகணம் ஒரு சின்ன படி. அது என்னன்னாக்கா ஆரவில்லி மலையை சார்ந்த கல். அப்போ அது புனே பகுதியில் இருந்திருக்கு, கல்யாணம்
கல்யாணபுரம் எரிந்து கொடு வந்த துவாரபாலகர் சிலை கல்விட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு துவாரபாலகர் சிலை அழகாக இருக்கு, பேத்து எடுத்து கொண்டு வந்தான் தஞ்சாவூர். அதே மாதிரி நீங்கள் காஞ்சிபுரம் போய் பார்த்தீங்கன்னாக்கா முசுகுந்தேஸ்வரர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நுழம்பர்கள் அந்த இது ஜன்னல்கள் பூரா பேத்து கொண்டு வந்து அந்த கோயிலில் போய் பதிச்சிருப்பான். ஓ, நுழம்பர்கள் கலைப்பாணி. இப்போ தஞ்சாவூர் கோயிலில் அது மாதிரி கண்காட்சியகத்தில் உள்ளுக்குள்ளார நுழம்பர்கள் தூண்கள் சன்னல்கள் அப்படியே இருக்கும். எங்கே போகிறான், நேராக ஜாவா போயிட்டான். அங்கே பேனையே அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அது உள்ளுக்குள்ளார தான் முதல் வெற்றி. தன்னுடைய படைக்கலங்களை கொண்டுகிட்டு போய் இறக்கி வச்சு, அப்போ எவ்வளோ பெரிய கடல் ஓடிகள், எவ்வளோ பெரிய ஆற்றல் மிகுந்த அந்த நேவி, எவ்வளோ அந்த நேவல் பவர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி புல்லட். போய் அங்கே இருக்கக்கூடியவனை அடிக்கிறான், அவன் இடத்துல போய் அடிக்கிறான். யார் இடத்துல இருந்து அடித்தா அவன் இடத்துக்கு கடல் கடந்து போய் அடிக்கிறான். அப்போ உள்ளூரில் இருக்கிறவனுக்கு வலிமை அதிகமாக, வெறும் கப்பலில் போய் இறங்கி சண்டை போடுறவனுக்கு அதிகமாக. ஆனால் கப்பலில் போனவன் அவனை வென்று எடுக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய ஆற்றல் வாய்ந்த மா வீரர்களை கொண்டதாக சோழர்கள் படை இருந்தது. அதுக்கெல்லாம் முன்னணியாக நின்னவன் ராஜராஜன், ராஜேந்திரன், ராஜேந்திரனுடைய மூன்று பிள்ளைகள்.